இன்னைக்கு வேர்க்கடலை செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு சொல்ல சம பசி. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு, நம்ம இங்கே ஏன் வேர்க்கடலையை அவிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணனுக்கு போன் பண்ணி உடனே எல்லா பாத்திரத்தையும் எடுத்துனோடா இங்கே நம்ம வேர்க்கடலையை அவிச்சு சாப்பிடலாம் கல்லூரிலேயே அப்படின்னு சொன்னேன். போனை வச்சு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கூட இல்லையே எப்பயோ டான் மேஜிக்கை போட்டு கை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டான். வந்த உடனே நம்ம வெறும் வேர்க்கடலையை வந்து அவிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது, அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காராமணி, அந்த வேர்க்கடலையை சுற்றி காராமணி போட்டுருப்போம் இல்லையா, ஸோ அதில் ஒரு நாலு காராமணி பருப்பையும் வந்து உரிச்சு போட்டு கூடவே வேர்க்கடலை எல்லாத்தையும் அவிச்சு சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல காராமணி வந்து பார்த்தீங்கன்னா அறுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கொல்லியில் எந்த கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேர்க்கடலை முத்தி இருக்கோ அந்த கொல்லியாக செலக்ட் பண்ணி நம்ம தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை செடி வந்து பிடுங்கிட்டோம். நானும் அண்ணன் மட்டும்ன்றனால தேவையான அளவு கொஞ்சமாக பிடுங்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இந்த கால்வெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம கடைசி தண்ணி மாதிரி வேர்க்கடலை மொத்தமே பிடுங்கிடுவோம், அப்போ இந்த கால்வாய் மேலே இருக்க செடியெல்லாம் அடுத்த தண்ணிக்கு நம்ம பிடுங்கி போட்டுருவோம். அதனால் ஏன் இந்த கால்வாயில் போகிற செடியெல்லாம் சும்மா விடுது, அதில் இருக்க வேர்க்கடலையும் இப்போ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டேங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது வெள்ளம்னா இதுவே போதுமான அளவு. இதை கொண்டு போய் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா அலசு 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 அலசுன்னு அலசணுமானா மண் எல்லாமே வந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த செடியில் இருக்க எல்லா வேர்க்கடலையும் நம்ம வந்து பிடுங்கி போடணும். இது வந்து வெள்ள வேர்க்கடலை கிடையாது நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா சகப்பு. வெள்ளையை விட வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சகப்பு வேர்க்கடலை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏகருக்கு 30-32 மூட்டை வந்துச்சுன்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் நல்ல மகசூல் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் வைஸாக நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் வந்து கிள்ளி போடுங்கண்ணா அப்படின்னு வந்து சொன்னேன். சரி நீ வீடியோ எடு நானே வந்து கிள்ளி போட்டுறேன் அப்படின்னு வந்து சொன்னார். முதல்ல காராமணி பருப்புலாம் வந்து உரிச்சு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காராமணியும் வேர்க்கடலை பருப்பும் ஆட் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரா இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இதுதான் புதுசுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் வைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ப்ளஸ் காராமணி பருப்பு நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது நண்பா, ரொம்ப யூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மொத்தத்தையும் கிள்ளி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் இன்னொரு வாட்டி அலசி எடுத்தோம்னா அது உள்ளே இருக்க மண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலை செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கனால அங்கேயே மோட்டர் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஈஸியாக வந்து அழைச்சி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க முதல்ல என்ன வேணும், விறகு தானே, நம்ம கொல்லியில் இருக்கும் நண்பா கல்நீரில் இருக்கும், அதனால அதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அங்கங்கே நம்ம கொம்புங்க வெட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வந்து காஞ்சிடுச்சு. ஸோ அதை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம விறகெல்லாம் வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக அடுப்பு பற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி மூணு கல் வந்து தேவை இல்லையா, ஸோ அந்த கல்லுக்கு வந்து ஒரு ஒரு இடமா அலைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் கரெக்டான அகலெல்லாம் பார்த்து கல்லை வச்ச அப்புறம் நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேர்க்கல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு எண்ணத்தில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இதுக்குள்ளே கூட்டிட்டு அதில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும். ரொம்ப வைக்கக்கூடாது நண்பா, ரொம்ப வைக்கக்கூடாது, போதுமான அளவு. இப்போ நம்ம எந்த அளவு வேர்க்கல் வச்சிருக்கோமோ அதுக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியை ஊற்றி அதில் மேலே வந்து கல் உப்பு போடணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உப்புன்றனால சால்ட் வந்து போட்டுறாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல் உப்பு போடுறோம் இல்லையா அதுவும் வந்து ரொம்ப போட்டுருக்கூடாது, அப்புறம் உப்பு கசாயமாக வந்துடும். தேவையான அளவு மீடியமாக, இப்போ நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை தான் எடுத்துருக்கோன்றனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு போட்டால் போதும். இப்போ ஒன்றும் கிடையாது, தட்டு போட்டு மூடி நம்ம விறக வச்சு பற்ற வச்சு மேலே வச்சிட்டோன்னா மேட்ரு வந்து முடிஞ்சுங்க. நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். காற்று வந்து ஓவராக அடிக்குது நண்பா. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கல்னியில் மரத்து கீழே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் வந்து செய்கிறதுக்கும் இந்த மாதிரி கல்னியாண்டை உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இந்த காற்று ஓட்டத்துலலாம். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா தான். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றுல எப்படி பற்ற வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். ஒரு சின்ன ஐடியா எங்கள் அண்ணன் வர சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் பத்தாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு கற்பூரத்தை வந்து கொண்டு வந்துட்டான். அதனால் ஈஸியாக வந்து அந்த விறகு வந்து சட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பற்றிக்கிச்சு. ஒரு வழியாக பற்ற வச்சு அந்த யானத்தை தூக்கி போட்டு அது நல்லா கொச்சி வந்ததுன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து முடிஞ்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா வேர்க்கடலை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அரை வேர்க்கடலையாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் நச்சுக்கு நச்சுக்குன்னு இருக்கும், அது வந்து அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு கவலையே கிடையாது, சூப்பராக வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த உப்பும் வந்து இறங்குறதுனா அந்த அளவு இருக்கும். நிறைய பேர் வந்து வேக வைக்க சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நான் உப்பு போட மறந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வந்து பண்ணாதீங்க, உப்பு போடலன்னா அது டேஸ்டே வந்து மாறிடும். நடுவில் எரிஞ்சிட்டே இருக்கு சொல்ல, சரி வெந்துருச்சா லைட்டாக தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமாக வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுட்டேன். கையை பயங்கர சூடு நண்பா, ஸோ வெந்தே போயிடுச்சு. எடுத்து பார்த்தா ஒரு அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொதி ஒரு அளவு வந்துட்டு இருக்கு. இது பத்தாது, கம்பல்சரி நல்லா வேகணும். அதனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அண்ணனை தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்க்க சொன்னேன், ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டு வந்தார், நான் கொண்டு வர மட்டும்தான் சொன்னேன். ஸோ நீங்களே வந்து சாப்பிட்டு பாருங்கண்ணா அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே வந்து சொல்லுவார். அதுக்கு முன்னாடி பார்க்குறப்பே நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வில்லேஜ் சைடாக கல்னியில் போயிட்டு வேர்க்கடலைன்னு கிடையாது எதுவாக இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மரத்து காற்று நகலில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதை பார்க்க சொல்லி தெரியுதுங்க, நாங்கள் கரெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட் இருக்கும். அதை
அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனும் சாப்பிட்டு வந்து சொன்னார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்துருச்சு. இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இந்த அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பருப்பு சுருங்கி சூப்பராக வந்துருக்கும். ஒயிட்டை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நண்பா. நான் பிரித்வி பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக பண்ணிட்டுருக்கேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த விவசாயத்தில் ஒன் இயராக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓரளவு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு. நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். விவசாயம் பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஹார்ட்டை வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி நண்பா.